ஆதியே துணை, ஆண்டவர்கள் மான்மியம், ஜீவசிம்மாசன பருவம். திருப்புத்தூர் கோட்டை சுவர் அருகில் நின்று செய்த பிரசங்கம். ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலி அவாவினன் நேச பாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினா போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே, இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாகக் கேள். நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய மயூர கவனதுவச மௌனரக பிரகாச பிரம்மஸ்தகூட கமலசயனாதி உலா உமா மாமணத்தாடலங்கார நடனயுகாந்த வைப்புநிதி பதிப்பாடி கோலத்தில் அங்கே மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக வித்வக்கணி நிசவச்சிர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாயிருந்த அதுபோது ஓர் நிதமலம் பலசலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப்புடமிடுமுடவர் இருவரால் வழி வழிவரும் ஓர் அழிகருவரையில் அடைத்து மனுசதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே, இங்கே உம்முடைய செவித்துளையை என்னுடைய சத்திய நிலை சாயா நீதி நெறி தொனிக்கு நேர் திறந்து வைத்து கொண்டிருக்கும் எனது தேகத்துணை தோழரே, மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப் பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி மூலை முடுக்கு முச்சந்தி நடசாலை திண்ணைக்கோடிகளிலெங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே, ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெய்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாக மெய்யாகவே மெய்யாக்கிவிடுவேன். இதாகிறது அப்பா உன் வயது வானாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜ நிதி லாபகர வசந்தகாலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேணுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதானே சொல்லுவேன் பிறவியரே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மகா முக்கியமானதாயிருக்கிறது. சாயங்காலம் ஆச்சுது என்று போய்விடாதபடி கொஞ்ச நேரம் நில்லுங்கள். இது வெகு முக்கியம், கவனித்து கேள். அதாவது நீ என்ன தெரியுமா, இம்மண் உலகினிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கை முதல் ஆஸ்தி வரம் பெற்று வந்தவன். இங்கு வந்ததன் பின் எவன் எவன் பேச்சையோ கேட்டு அற்ப பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சழக்கக்கலியன் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருள் உலகம் புகுந்தாளப் போகின்றாய் உஜார். இதல்லாமலும் நீ தேவ சிரேஷ்டனாவதற்கு வந்தவன். அதை தள்ளி வைத்துவிட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தை விளம்பிக் கொண்டு அறிந்த யோகியரை போல் திரியும் அறியா குருக்கள்மார்களை உகந்து பின்பற்றி அலைகின்றாய். நீ நித்தியனாவதற்கு வந்தவன், இங்கே நீ அனித்தியனாக போவதற்கே இடை கட்டிக்கொண்டிருக்கின்றாய். ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய்.
மேலும் நீ சர்வ கலைநிதி ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு அதற்கான உதவி பொருளெல்லாம் குறைவின்றி பெற்று தூலத்துக்கு ஜீவன் அளித்த முன்காலமான அப்போது மாறுதட்டி சாட்சி வைத்து நானாச்சுதுபார் என்று வந்தவன் அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திர அழகை தேகத்தை பெருகுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். இது மெய். நீ யமன் பதிகடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன் தூங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய் உலகப் பெரிய பிரவியரே. அதுதான் வாயரட்டையும் பயங்கொழிச் சேட்டையும் எங்கும் அறிவாம் அழிந்து கிடக்கிற பெரும் திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது என்று நீங்களே இந்த பிரசங்கம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடையிராது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு நீங்கள் வந்து மசண்டை நேரமாயிற்றே, போய் வருவோமா? அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவைகள் பேச நேரம் தருவார்களா? செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவராகிய தையற்கடை காதிர்பக்ஷா ராகுத்தர் என்பார் எங்கள் ஆண்டவர்களை நோக்கி, பாவா, போய்விட்டு ரா சாப்பாட்டுக்கு மேலே நம்ம கடைக்கே வந்திருங்கோ என்றதும் சரி என்று சென்று விட்டார்கள் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்கள் திருவாயி மலர்ந்து அருளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே.